வகுப்பு ஏழு பாடம் அறிவியல் பாடத்தலைப்பு வெப்பம் மற்றும் வெப்பநிலை கற்றல் விளைவு எழுநூற்று எட்டு வெப்பநிலையை அளந்து கணக்கீடு செய்தல் பாடப்பொருள் வெப்பநிலை பற்றிய ஒரு அறிமுகம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றுக்கிடையேயான வேறுபாடு வெப்பநிலையினுடைய வேறுபட்ட அழகுகள் இப்பாடத்திலிருந்து மாணவர்கள் பெறும் திறன்கள் வெப்பநிலை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுதல் வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான வேறுபாடுகளை அறிதல் வெப்பநிலை அளவீட்டிற்கான அடிப்படையை அறிதல் வெப்பநிலை அளவீட்டின் அவசியத்தையும் அதன் அளவுகளையும் அறிதல் வணக்கமானவர்களே உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது மருத்துவரை சந்திக்கச் சென்றிருப்பீர்கள் அங்கு மருத்துவமனையில் உங்களுடைய நாவின் அடியிலோ அல்லது கையின் அக்குள் பகுதியிலோ அல்லது நெற்றி பகுதியிலோ ஒரு கருவியை வைத்து பரிசோதிப்பதை பார்த்திருப்பீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள மின் தேய்ப்பான் பெட்டியில் படத்தில் காட்டியபடி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருப்பதை பார்த்திருப்பீர்கள் வீடுகளில் நீர் சூடு செய்யும் கருவிகளில் இதே போன்றதொரு கட்டுப்பாட்டு அமைப்பினை பார்த்திருப்பீர்கள் நீர் போதுமான அளவுக்கு சூடாவதற்காக இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அதிலே அமைக்கப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகளில் உலைகளில் வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கருவி வைத்திருப்பார்கள் அந்த கருவியை பார்த்திருக்கலாம் இந்த கருவிகள் எல்லாம் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றால் வெப்பநிலையை அளவிடுவதற்காக பயன்படுகின்றன உதாரணத்திற்கு உலைகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது விபத்து எடுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த அலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் அந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது வெப்பநிலையை அளவிட வேண்டியது எந்த அளவு அவசியம் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடத்தில் வெப்பநிலையை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வெப்பநிலையை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று கூறும்பொழுது அதோடு தொடர்புடைய வெப்பம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெப்பநிலை என்பது வெப்பம் சார்ந்த ஒரு அளவீடு எனவே இந்த வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன அது இரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் வெப்பம் என்பது என்ன வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் வெப்பநிலை என்பது என்ன இந்த வெப்பம் சார்ந்த ஒரு அளவீடு வெப்பத்தை சார்ந்த ஒரு அளவீடு தான் வெப்பநிலை அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு பொருளானது சூடடைகிறது சூடாகிறது வெப்பநிலை குறையும் பொழுது குளிர்ச்சி அடைகிறது இவ்வாறு வெப்பத்தால் ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய சூடு அல்லது குளிர்ச்சியினுடைய அளவீட்டை தான் நாம் இங்கே வெப்பநிலை என்று கூறுகிறோம் வெப்பம் வெப்பநிலை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதுவே வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் ஆனால் வெப்பநிலை என்பது அந்த வெப்பத்தை சார்ந்த அந்த வெப்பத்தால் உருவாகக்கூடிய சூடு அல்லது குளிர்ச்சியினுடைய அளவீடு வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையான மற்ற சில வேறுபாடுகளை பார்ப்போம் வெப்பமானது ஆற்றல் என்பதால் அது கலோரி மீட்டரால் அளவிடப்படுகிறது வெப்பநிலை என்பது வெப்பநிலை மானிகளால் அளக்கப்படுகிறது வெப்பத்தினுடைய அழகுகள் ஜூல் மற்றும் கலோரி வெப்பநிலையினுடைய அழகுகள் செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட் மற்றும் கேள்வி வெப்பம் ஒரு பொருளில் அடங்கியுள்ள மொத்த மூலக்கூறுகளினுடைய மொத்த இயக்க ஆற்றலாக கணக்கிடப்படுகிறது அதே சமயத்தில் வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளினுடைய அதிர்வியக்கத்தின் சராசரி இயக்காற்றலாக அளவிடப்படுகிறது ஒரு பொருளுக்கு ஆற்றலை கொடுக்கும் பொழுது அந்த பொருளில் உள்ள துகள்கள் வெப்ப இயக்க இயக்காற்றலாக பெறுகின்றன அந்த பொருளில் உள்ள துகள்களுடைய ஆற்றலாக பெறுகின்றன எனவே அது ஒரு நிலையாக இருக்கும் அந்த ஒட்டுமொத்த துகளினுடைய ஆற்றல்தான் ஆற்றல் என்று கூறுகிறோம் வெப்பநிலை உயரும் பொழுதோ அல்லது வெப்பநிலை குறையும் பொழுதோ இந்த ஆற்றலில் தொடர்ந்து மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இந்த துகள்களுடைய அதிர்வியக்கத்தினுடைய சராசரி இயக்க ஆற்றலை நாம் வெப்பநிலை என்று கூறுகிறோம் வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு வெப்ப ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளினுடைய வெப்பநிலை உயர்கிறது அதேபோல் ஒரு பொருள் ஆற்றலை இழக்கும் பொழுது ஆற்றலை இழக்கும் பொழுது அதனுடைய வெப்பநிலை குறைகிறது வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் ஒரு பொருளில் வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் ஒரு பொருள் சூடு அடைவதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சாதாரண வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு பொருள் சூடாகிறது என்றால் அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது என்று பொருள் வெப்பநிலை குறைகிறது என்பதை எவ்வாறு அறியலாம் இதே போன்றுதான் ஒரு பொருள் குளிர்ச்சி அடைவதன் மூலம் அறியலாம் ஒரு பொருளை தொட்டுணரும் பொழுது அது குளிர்ச்சியாக இருந்தால் அந்த பொருளுடைய வெப்பநிலை குறைகிறது குறைந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் வெப்பநிலை என்பது வெப்பத்தை சார்ந்த ஒரு அளவீடு சூடு மற்றும் குளிர்ச்சி ஆகியன வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளான சூடு மற்றும் குளிர்ச்சியினுடைய அளவீடைத்தான் நாம் வெப்பநிலை என்று கூறுகிறோம் எனில் வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் சூடு அல்லது குளிர்ச்சியின் அளவீடு என்பதை நாம் பார்த்தோம் இந்த சூடு மற்றும் குளிர்ச்சியானது பொருளில் எவ்வாறு உள்ளது என்றால் அந்த பொருளில் உள்ள துகள்களின் இயக்கத்தை சார்ந்துள்ளது துகள்களின் இயக்கம் அதிகமாக இருந்தால் அது சூடாக உள்ளது துகளுடைய இயக்கம் குறைவாக இருந்தால் அது குளிர்ச்சியாக உள்ளது எனவே வெப்பநிலையை நாம் எவ்வாறு வரையறுக்கலாம் என்றால் ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஒவ்வொரு பருப்பொருளும் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருள் துகள்களுமே ஆற்றலை பெற்றிருக்கிறது இந்த அண்டத்தில் உள்ள எல்லா பருப்பொருள் துகள்களுமே ஆற்றலை பெற்றிருக்கிறது இந்த பருப்பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலானது பருப்பொருள்களில் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றலாக உள்ளது ஒரு பொருளில் உள்ள துகள்கள் அல்லது மூலக்கூறுகள் அளவில் மிகச் சிறியதாக இருக்கும் அவற்றினுடைய வேக வேகத்தை கணக்கிடுவது என்பது முடியாத காரியம் அந்த துகள்களுடைய அளவினை நிறையினை அளவிடுவது முடியாத காரியம் இந்த நிலையில் அவற்றினுடைய இயக்க ஆற்றலை இவ்வாறு கணக்கிடுவது எனவே தான் அதற்கு மாற்று வழியினை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் கடந்த வகுப்பொலியில் படித்திருப்பீர்கள் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் விரிவடைகிறது அதாவது அந்த பொருளினுடைய பருமன் அதிகரிக்கிறது என்பதை கடந்த வகுப்பொழியில் நம்ம படித்திருக்கலாம் இப்பொழுது உங்கள் முன் இருக்கக்கூடிய படத்தில் ஒரு குளிர்ந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொருளினுடைய வெப்பநிலையை அதிகரித்தால் இந்த பொருளினுடைய இந்த பொருளுக்கு வெப்ப ஆற்றலை கொடுத்தால் அந்த பொருளுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது அதன் பொருள் அந்த பொருள் வெப்பாற்றலை பெறுகிறது பெறப்பட்ட அந்த ஆற்றலானது துகள்களில் அதிர்வியக்கமாக சேமிக்கப்படுகிறது எனவே துகள்கள் விரைவாக அதிர்வடைகின்றன முன்பை காட்டிலும் இப்பொழுது துகளுடைய இயக்கம் அதிகமாகிறது இதனால் பொருளினுடைய பருமன் அதிகரிக்கிறது இந்த அடிப்படையில் தான் நாம் வெப்பநிலையை அளவிடப் போகிறோம் அதாவது எல்லா பொருட்களுமே எல்லா பொருட்களில் உள்ள துகள்களுமே அதிர்வியக்கத்தில் இருக்கும் அந்த பொருட்களுக்கு வெப்பாற்றலை கொடுக்கும் பொழுது இந்த அதிர்வியக்கத்தினுடைய அளவு அதிகரிக்கும் அதன் காரணமாக அந்த பொருளினுடைய பருமன் அதிகரிக்கும் இந்த அடிப்படையில் தான் நாம் வெப்பநிலையை அளவிடப் போகிறோம் வாயு மூலக்கூறுகளிலும் இதே போன்ற நிலைதான் குறைவான வெப்பநிலையில் மாலக்கூறு மூலக்கூறுகள் மெதுவாக அலைவுறுவதை பார்க்கலாம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அந்த அதிர்வீக்கம் அதிகமாகிறது இப்பொழுது வெப்பநிலையை எவ்வாறு அளவிடுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம் பொருளுடைய மூலக்கூறுகளின் அளவு மிகச்சிறியது எனவே அவற்றினுடைய இயக்காற்றலை அளப்பது மிக கடினம் என்பது என்று ஏற்கனவே கூறினோம் எனவே பொருட்கள் வெப்பத்தால் விரிவடையும் தன்மையை பெற்றிருக்கின்றன அந்த தன் விரிவடையும் தன்மையை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இப்பொழுது வெப்பநிலையை அளவிடப் போகிறோம் வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய கருவிகளுக்கு வெப்பநிலை மானிகள் என்று பெயர் வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவிகளுக்கு வெப்பநிலை மானிகள் என்று பெயர் இந்த வெப்பநிலை மானிகளில் திரவங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த வெப்பநிலை மானிகளை வெப்பநிலை அளக்கப்பட வேண்டிய பொருளின் மீது வைக்கும் பொழுது வெப்பநிலை அதிகரித்தால் அந்த வெப்பநிலை மானிகளில் உள்ள திரவம் மேலே உயர்ந்து உயர் வெப்பநிலையுடைய மதிப்பீட்டை காட்டும் பொருளுடைய வெப்பநிலை குறையுமானால் அந்த திரவம் சுருங்கி குறைவான வெப்பநிலையை காட்டும் இவ்வாறு வெப்பநிலை உள்ள திரவங்கள் விரிவடைதல் மற்றும் சுருங்குதல் மூலமாக வெப்பநிலையானது அளவிடப்படுகிறது வெப்பநிலையை எந்தெந்த அழகுகளை கொண்டு அளவிடுகிறோம் மூன்று வகையான அழகுகளை நாம் இதற்கு பயன்படுத்துகிறோம் முதன்மையா முதன்மையானது கெல்வின் இது கே என்ற குறியீட்டால் குறியீட்டு குறிக்கப்படுகிறது அடுத்து செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடு இது டிகிரி குறியீட்டுடன் சி என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அடுத்து ஃபாரன் ஹீட் இது டிகிரி குறியீட்டுடன் எஃப் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது இந்த மூன்று அளவுகளை கவனிக்கும் பொழுது செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடு ஃபாரன் ஹீட் அலகிலும் இந்த டிகிரி குறியீடு குறியிடப்பட்டிருக்கும் ஆனால் கேள்வினில் அந்த குறியீடு குறிக்கப்பட்டிருக்காது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மூன்று அழகுகளில் கேள்வினாகையே எஸ்ஐ அழகாக அதாவது சர்வதேச அழகாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன் என்பதற்கான காரணத்தை பின்னால் பார்க்கலாம் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டவற்றிலிருந்து ஒரு சில வினாக்களுக்கு விடை தெரிந்து கொள்ளலாம் வெப்பம் ஒரு ஆற்றல் என்று கூறுகிறோம் வெப்பம் என்பதை ஏன் ஆற்றல் என்று கூறுகிறோம் சில துணை வினாக்கள் எழுப்பப்படுகிறது அந்த வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிப்பதன் மூலமாக இந்த முதன்மை வினாவிற்கு நீங்கள் பதில் கண்டறியலாம் வெப்பமானது இடத்தை ஆக்கிரமிக்கிறதா வெப்பமானது இடத்தை ஆக்கிரமிக்கிறதா அடுத்ததாக வெப்பத்திற்கு நிறை உள்ளதா மூன்றாவதாக வெப்பத்தை பயன்படுத்தி வேலை செய்ய இயலுமா வெப்பத்தை வெப்பமானது இடத்தை ஆக்கிரமிப்பதில்லை இது நாம் அறிந்தது வெப்பத்திற்கு என்று ஒரு இடம் தேவையில்லை அதே போன்று வெப்பத்திற்கு நிறை இல்லை வெப்ப பயன்படுத்தி எந்திரங்கள் போன்றவற்றை நம்மால் இயக்க முடிகிறது எனவே வெப்பம் ஒரு ஆற்றல் என நாம் கூறுகிறோம் குளிர்ச்சியான பொருட்களில் வெப்பம் இல்லை என்பது சரியா ஒரு பொருள் குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த பொருளில் வெப்ப ஆற்றல் இல்லை என்று கூறினால் அது சரியா இதற்கு மூன்று குறிப்புகள் அந்த குறிப்புகளிலிருந்து உங்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளுங்கள் குளிர்ச்சி என்பது வெப்பத்தின் ஒரு விளைவு ஜீரோ கேள்வினைக் காட்டிலும் அதிக வெப்பநிலையில் உள்ள எந்த ஒரு பொருளும் வெப்பத்தை வெளிவிடும் ஜீரோ கேள்வி என்பது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட குறையும் எனில் குளிர்ச்சியான குளிர்ச்சியான பொருளில் வெப்பாற்றல் இருக்கிறதா குளிர்ச்சி என்பது வெப்பத்தின் விளைவு குளிர்ச்சி என்பது வெப்பத்தின் விளைவு என்பதால் கண்டிப்பாக அதில் வெப்பாற்றல் இருக்க வேண்டும் பிறகு ஏன் அந்த பொருள் குளிர்ச்சியாக இருக்கிறது குளிர்ந்த பொருட்களிலும் வெப்பம் இருக்கிறது ஆனால் அதனுடைய வெப்பநிலையானது சுற்றுப்புறத்தை விட மிக குறைவாக இருப்பதால் அந்த பொருள் குளிர்ச்சியாக உள்ளது குளிர்ந்த பொருள்களிலும் வெப்பம் உள்ளது சுற்றுப்புறத்தை விட அது குறைவான வெப்பநிலையில் இருப்பதன் காரணமாக அது குளிர்ச்சியாக காணப்படுகிறது ஒரு பொருள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை அதில் வெப்பம் இல்லை என கூறலாமா ஒரு பொருள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை அதில் வெப்பம் இல்லை என கூறலாமா வெப்பநிலை என்பது சூடு மற்றும் குளிர்ச்சியின் அளவீடு என்று குறிப்பிட்டோம் எங்கு இல்லை குளிர்ச்சியும் இல்லை எனில் அதில் வெப்பம் இருக்குமா பத்து உடன் மைனஸ் பத்தை கூட்டினால் என்ன கிடைக்கும் ஒரு பொருள் வெப்பாற்றலை பெறும் பொழுது அதனுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒரு பொருள் வெப்பாற்றலை இழக்கும் பொழுது அதன் வெப்பநிலை குறைகிறது ஒரு பொருள் எந்த அளவுக்கு ஆற்றலை பெறுகிறதோ அதே அளவுக்கு ஆற்றலை இழக்குமானால் அதனுடைய வெப்பநிலையில் எந்த மாறுபாடும் இல்லை சுற்றுப்புறத்தில் வெப்பநிலை என்னவாக இருக்கிறதோ அதே வெப்பநிலையில் ஒரு பொருள் இருக்குமானால் அது நமக்கு சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ உணரப்படாது அதற்காக அந்த பொருளில் வெப்பாற்றல் இல்லை என்று நாம் கூற முடியாது அது எவ்வளவு வெப்பாற்றலை இழக்கிறதோ அதே அளவுக்கு வெப்பாற்றலை பெறுவதால் அதில் சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ நமக்கு தெரிவதில்லை கெல்வின் அழகையை நாம் எஸ்ஐ அழகாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் கேள்வியின் இசை அழகாக தேர்ந்தெடுப்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று நான்கு காரணங்கள் கூற கூறுகிறேன் அதில் ஏதோ ஒன்று சரி அதை நீங்கள் கண்டறிய வேண்டும் இது ஒரு மிகச்சிறந்த அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உச்சரிக்க எளிதாக உள்ளது வெப்பநிலையின் எல்லா மதிப்புகளையும் நேர்குறியீட்டில் தருகிறது திரவங்களின் கொதிநிலையை இந்த அழகால் மட்டுமே குறிப்பிட இயலும் இந்த நான்கு தெரிவுகளில் ஒன்று மட்டும் சரி எது பார்க்கலாம் ஜீரோ கெல்வின் என்பது மைனஸ் இருநூற்று எழுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் தோராயமாக அல்லது மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரி ஃபாரஹீட் கவனிக்க வேண்டும் ஜீரோ கெல்வின் என்பது மைனஸ் மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அல்லது மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரி ஃபாரின் கெல்வின் அளவீட்டில் நேர்குறி மட்டுமே காணப்படுகிறது செல்சியஸ் அளவீட்டிலும் ஃபாரின் ஹீட் அளவிலும் எதிர்குறியும் உள்ளது எனவேதான் கெல்வின் சர்வதேச அளவாக ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது இது எவ்வாறு என்று பார்ப்போம் செல்சியஸ் அளவீடு நீரினுடைய உரைநிலை மற்றும் கொதிநிலையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதாவது நீரானது பனிக்கட்டியாக மாறிவிட்டால் அதோடு முடிந்துவிடுகிறது எனவே பனிக்கட்டியினுடைய வெப்பநிலையிலான வெப்பநிலையான ஜீரோ டிகிரி செல்சியஸை ஆரம்ப புள்ளியாக கொண்டு செல்சியஸ் அளவிடு வரையறுக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் நீரின் உரைநிலையை விட அதாவது ஜீரோ டிகிரி செல்சியஸை விட குறைவான வெப்பநிலை பனிப்பிரதேசங்களில் காணப்படுவதை பார்க்கிறோம் எனவே ஜீரோ டிகிரி செல்சியஸையும் விட குறைந்த மதிப்புள்ள வெப்பநிலைகள் இருக்கிறது அந்த வெப்பநிலையை செல்சியஸ் அளவீட்டில் குறிப்பிட வேண்டுமானால் நாம் எதிர்குறியில்தான் குறிப்பிட வேண்டும் எனவே செல்சியஸ் அளவீட்டில் எதிர்குறி உள்ளது இதே போன்று ஃபாரன் ஹீட் அளவீடானது உரை குறைக்கும் தன்மை கொண்ட உப்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன் நீரில் உப்பினை சேர்க்கும் பொழுது அதனுடைய உரைநிலை குறையும் உப்பினுடைய அளவை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய உரைநிலை குறைந்து கொண்டே போகும் அப்போ அதிக அளவு உரைநிலையை குறைக்கக்கூடிய உப்புகள் அம்மோனிய உப்புகள் ஃபாரன்ஹீட் இந்த அம்மோனிய உப்புகளை கரைக்கும் பொழுது எந்த அளவுக்கு வெப்பநிலை குறையிடும் குறையும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த ஃபார்ன்ஹீட் அளவிறை உருவாக்கிறார் அவ்வாறு பார்க்கும் பொழுது மைனஸ் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உரைநிலையை குறைக்க முடிகிறது எனவே அவர் அதைவிட சற்று கீழாக அதாவது செல்சியஸ் அளவீட்டை விட சற்று கீழாக வெப்பநிலை உள்ளதை உணர்ந்து அங்கிருந்து அவருடைய துவக்கப்புலியை வைக்கிறார் ஆனால் அதிகபட்ச தருணை கொண்ட அமோனியாவை கரைக்கும் பொழுது உருவாகக்கூடிய உரைநிலையை விட மிக மிக குறைவான வெப்பநிலை கூட இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகிறது நெபுலா கோலத்தில் அண்டவெளியில் இதைவிட குறைவான வெப்பநிலை காணப்படுகிறது ஏனில் ஃபாரன்ஹீட் எது ஆரம்ப புள்ளியாக நிர்ணயித்தாரோ அந்த வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையும் பிரபஞ்சத்தில் காணப்படுகிறது என்பதால் அந்த வெப்பநிலையை குறிப்பிடுவதற்கு நாம் ஃபாரன் கீட்டு மதிப்பிற்கும் எதிர்கொளியிட வேண்டிய அவசியம் உருவாகிறது கெல்வின் அளவீடானது நீரின் மூன்று நிலைகளும் அதாவது திடநிலை திரவநிலை வாயுநிலை ஆகிய மூன்று நிலைகளும் சமநிலையில் இருக்கக்கூடிய முப்புள்ளி என்கிற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது எனவே ஜீரோ கெல்வின் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலை என்பது சாத்தியமில்லாதது அறிவியல் ரீதியிலாகவோ கணக்கியல் ரீதியிலாகவும் ஜீரோ கெல்வியின் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலை என்பது சாத்தியமில்லாததாக உள்ளது அந்த வெப்பநிலை இதுவரை கண்டறியப்படாததாகவும் உள்ளது எனவே அதையே ஆரம்ப புள்ளியாக கொண்டால் எல்லா வெப்பநிலைகளுக்கும் நேர்குறி மதிப்பீட்டை நம்மால் தர இயலும் எனவே தான் கெல் செல்சியஸ் வெப்பநிலையை காட்டிலும் அளவீட்டை காட்டிலும் ஃபாரன் ஹீட் அளவீட்டைக் காட்டிலும் கெல்வியின் அளவீடானது மிகச் சிறப்பானதாக கருதப்படுகின்றது ஒரு குவலையில் சூடாக நீர் உள்ளது அந்த நீரை நீ தொடும் பொழுது அது சூடாக நீ உணர்கிறாய் இது உனக்கு தெரியும் இப்பொழுது உன் முன் ஒரு மூன்று கூற்றுகள் வைக்கப்படுகிறது இந்த கூற்றில் எது சரி என்பதை நீ கண்டறிய வேண்டும் உனது கையினுடைய வெப்பநிலை நீரின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கிறது எனவே நீர் உன் கையிலிருந்து வெப்பத்தை பெற்று சூடாக உணரப்படுகிறது அல்லது உனது கையின் வெப்பநிலை நீரின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கிறது எனவே நீரிலிருந்து கை வெப்பாற்றலை பெற்று நீர் சூடாக உணரப்படுகிறது அல்லது உனது கையின் வெப்பநிலை நீரின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கிறது ஆனால் உன் கையிலிருந்து நீர் வெப்பாற்றலை பெறுவதால் நீர் சூடாக உணரப்படுகிறது இந்த மூன்று காரணங்களில் எது சரியான காரணமாக இருக்க முடியும் உன்னால் உணரக்கூடிய விஷயம் உனது கையின் வெப்பநிலை அந்த சூடான நீரின் வெப்பநிலையை விட குறைவாக உள்ளது என்பது எனவே முதல் கூற்றில் உனது கையினுடைய வெப்பநிலை சூரிய நீரின் வெப்பநிலையை விட அதிகம் என்று உறைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த கூற்று ஒப்புக்கொள்ள முடியாதது மீதமுள்ள இரண்டு கூற்றுகளில் உனது கையினுடைய வெப்பநிலை நீரின் வெப்பநிலையை விட குறைவு என குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் கூற்றில் நீரிலிருந்து கை வெப்பாற்றலை பெறுகிறது என்று கூறப்படுகிறது இரண்டாவது கூட்டில் உன் கையிலிருந்து வெப்பாற்றல் பெறப்படுகிறது என்கிறது வெப்பாற்றல் எங்கிருந்து எங்கே செல்லும் வெப்பாற்றல் எங்கு அதிகமாக உள்ளதோ அங்கிருந்து தான் வெப்பாற்றல் குறைவான இடத்திற்கு செல்லும் வெப்பாற்றல் எங்கு அதிகமாக இருக்கும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும் இங்கே வெப்பாற்றல் அதிக வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள் நீர் எனவே அதில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும் வெப்பநிலை குறைவாக உள்ள பொருள் உன் கை எனவே அங்கு வெப்பாற்றல் குறைவாக இருக்கும் எனவே நீரிலிருந்து உன் கைக்கு வெப்பாற்றல் கடத்தப்படுகிறது என்பதுதான் சரி எனவே இரண்டாவது விடையே சரியான விடை அதிக சூட்டிற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி துண்டு ஒரு கண்ணாடியை மிகுந்த அளவில் சூடு செய்துவிட்டு அதை திடீரென குளிர்ந்த நீரில் மூழ்கச் செய்தால் என்ன நிகழும் கண்ணாடி துண்டினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது கண்ணாடி துண்டு உடைகிறது அல்லது கண்ணாடி துண்டினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது ஆனால் கண்ணாடி துண்டில் என்ற மாற்றமும் இல்லை கண்ணாடி துண்டின் வெப்பநிலை குறைகிறது கண்ணாடி துண்டு உடைகிறது கண்ணாடி துண்டை நன்கு சூடாக்கி இருக்கிறோம் எனவே கண்ணாடி துண்டினுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதை குளிர்ந்த நீரில் மூழ்க செய்யும் பொழுது அது வெப்பாடுற இழக்கும் எனவே அதனுடைய வெப்பநிலை குறையும் கண்ணாடி துண்டின் கண்ணாடி துண்டினுடைய வெப்பநிலை குறைகிறது என்பதே சரி வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பது தவறு கண்ணாடி துண்டில் மாற்றம் இருக்குமா இல்லையா என்றால் கண்ணாடி துண்டு உடைந்துவிடும் ஏனெனில் திடீரென வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது மூலக்கூறுகள் அவற்றினுடைய பிணைப்பிலிருந்து விடுபடுகின்றன எனவே கண்ணாடி துண்டு உடைந்துவிடும் ஸோ ஈ என்பது சரியான விடை வெப்பநிலையை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை எது ஃபாரன் அல்ல செல்சியஸ் அல்ல ஜூல் அல்ல கேள்வி கேள்வி என்பதே வெப்பநிலை அளப்பதற்கான எஸ்ஐ அழகு வெப்பநிலை மாநில உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் பொழுது அதில் உள்ள திரவம் என்ன ஆகும் வெப்பநிலை மாநில உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கும்போது அதில் உள்ள திரவம் அதே நிலையில் உள்ளது என்பது தவறு சுருங்கும் என்பது தவறு விரிவடைகிறது என்பதே சரி மேற்கூறி எழுதும் என்பது தவறு ஸ்ரீநகரின் வெப்பநிலை மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலின் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எந்த பகுதியினுடைய வெப்பநிலை அதிகம் அப்பகுதிகளுக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு என்ன நேர்குறி மதிப்பீடானது எதிர்குறி மதிப்பீட்டை விட அதிகம் என்பது நம் நமக்கு தெரியும் எனவே கொடைக்கானலின் கொடைக்கானலினுடைய வெப்பநிலையே அதிகம் ஏழு டிகிரி செல்சியஸ் சுவாதி ஆய்வக வெப்பநிலை மானியை சிறிது நேரம் சூடான நீரில் வைத்திருந்து விட்டு பின்பு வெப்பநிலை மானியை வெளியே எடுத்து நீரினுடைய வெப்பநிலையை குறித்துக் கொள்கிறாள் இதனை கண்ட ரமணி இந்த வெப்பநிலையை குறிப்பதற்கான சரியான வழிமுறை அல்ல என்று கூறுகிறாள் நீங்கள் ரமணி கூறியதை ஏற்றுக்கொள்கிறீர்களா காரணம் என்ன ஆம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆய்வக வெப்பநிலைமானியில் அளவீட்டு திரமாக திரவமாக ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது இதில் கிங்க் எனப்படும் குறுகிய வளைவு காணப்படுவதில்லை எனவே வெப்பநிலைமானியை சூடான நீரிலிருந்து வெளியே எடுத்த உடனேயே திரவம் கீழிறங்க துவங்கிவிடும் எனவில் அளவீட்டில் மாறுபாடு ஏற்பட்டுவிடும் எனவே ஆய்வக வெப்பநிலைமானியை பொருளில் வைத்திருக்கும் பொழுதே வெப்பநிலையை அளவிடு அளவீடு செய்வது தான் சரியான முறையாகும் அன்பு மாணவர்களே இதுவரை இன்றைய பாடத்தில் நாம் என்னவெல்லாம் பார்த்தோம் என்பதை இங்கு பார்க்கலாம் வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் வெப்பநிலை என்பது ஒரு பொருளினுடைய சூடு அல்லது குளிர்ச்சியினுடைய அளவீடு வெப்பநிலை ஒரு பொருளில் உள்ள துகள்களின் இயக்கத்தின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும் பண்பினை அடிப்படையாகக் கொண்டே வெப்பநிலை அளவிடப்படுகிறது வெப்பநிலையானது வெப்பநிலை மானியால் அளவிடப்படுகிறது வெப்பநிலையை அளக்க பயன்படும் அளவுகள் செல்சியஸ் அல்லது சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட் கேள்வின் SI எஸ்ஸை அழகு கேள்வின் மேலும் பல மதிப்பீட்டு வினாக்களுக்கு உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள இந்த குறியீட்டை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி